ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி வரலட்சுமி விரதம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். செய்வாங்க எப்படி வந்து ஒர்க் டைமில் வந்து நம்ம வரலட்சுமி பூஜை கொண்டாடணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வரலட்சுமி நோன்புக்காக என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே சாயந்தரமே வந்து பூஜை ரூமுக்கு வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா வந்து வாசல், அந்த பூஜை ரூம் வாசலில் வந்து சும்மா இந்த பூ டெக்கரேஷன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வீடு வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பூஜை ரூம், அதாவது ஆஃபீஸ் ரூம் வேணும் கண்டிப்பாக அப்படின்றத நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா அதை வந்து பூஜை ரூமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூம் தாங்க நம்ம டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட நம்ம நைட்டு சாமி அலங்காரம் பண்ண போது மீட் பண்ணலாம். என்ன சைலண்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது. ஸோ வரலட்சுமி நோன்புக்காக தான் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ சுவாமிக்கு போயிட்டு நல்லா அழகாக கிடச்சிது, வெகுமன்ஸில் தான் கிடச்சிது. போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி இன்னும் சுவாமி இதெல்லாம் மேலே இருக்குது, எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போதைக்கு கொஞ்சம் இது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லோரும் தூங்கிட்டாங்க, சதீஷ், பெஷ் நேஷ் எல்லாம் தூங்கிட்டாங்க. நாளைக்கு ஏன்னா ரெகுலர் டே, இன்னைக்கு 15 August, எல்லாேருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ யா, நாளைக்கு வந்துட்டு ஃப்ரைடே. ஸோ நான் காத்தால் வந்து எழுந்துச்சி எல்லாத்தையும் சமைச்சி எல்லாத்தையும் பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பெர்மிஷன் போட்டிருக்கேன், அதனால் ஒரு கொஞ்சம் லேட்டாக போகலாம். நல்லா கடகடன்னு முடிச்சுட்டு பசங்களுக்கான ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் தான். ஸோ இதை யோசிச்சிட்ருக்கேன், எந்த இது ஜடை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இந்த வாட்டி புதுசாக ஒரு ஜடை அமைச்சிருக்காங்க, இது பழைய ஜடை. ஸோ எனக்கான இது ரொம்ப பிடிக்கும், பார்க்கலாம் எதை போடலான்னு தெரில. ஸோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சரடு எதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சரி, ஃபஸ்ட்டு நம்ம மண்டபம் கட்டிடலாம் வாங்க. இது நம்மளுடைய ஸ்டூலு, நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம மண்டபம் கட்டுவோம். இது சும்மா ஐக்கியாவில் வந்து வாங்கினது தான், அப்போ வாங்கினது எப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க. இது வந்து பசங்களுடைய ஸ்டடி டேபிள் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போலாம் இந்த ஐலாண்டில் வச்சு படிக்கிறாங்க. அப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தபோது கீழே உட்காந்துப்பாங்களா, ஸோ அப்போ வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இந்த டேபிளில் உட்காந்து எங்களுக்கு சேரில் உட்காந்து, ஐ மீன் கீழே கிறிஸ் கிராஸ் போட்டு வந்துட்டு இதை ஸ்டூலை யூஸ் பண்ணுறதுக்கு. மண்டபம் பார்க்குறீங்களா, பெரிய லெவலில் பண்ணுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நான் சின்ன லெவலில் தான் பண்ணுவேன். ஸோ இதில் கம்பேரிசனே இல்லை, நமக்கு திருப்தியாக இருக்கா அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணி இது பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணோம், அதுதான் எனக்கு போகிறது. சரி ஓகே, என்னுடைய மண்டபம் ரெடி. சரி, கொஞ்சம் கடகடகடகடன்னு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு மனை மாதிரி வைக்க போகிறேன். வச்சுட்டு இதுக்கு மேலே சில்வர் தட்டில் வச்சு இது பண்ணிட்டு போகிறேன். ஸோ சில்வர் தட்டில் வந்து அரிசி வச்சுட்டு இது இலை வைக்கலாம், அதாவது வாழையிலலாம் எடுத்துகிட்டு வரல, நாளைக்கு காத்தால தான் அது இது பண்ணணும். இப்போதைக்கு கலசம் மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அழகாக ரெடி பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இந்த கலர் அம்மனுக்கு வந்து சூட்டி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அதனால் நான் வேறு ஒரு கலர் எடுத்துருக்கேங்க. இந்த இருங்க, இதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த கலர் போடலான் இருக்கேன். ஏன் சூட் ஆகலை, என்னடா இதுக்கெலாம் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு அது ஒரு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்ல. ஸோ நகையும் இதுவும் வந்து சரியாகவே தெரியல,
அதனால் இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தலாம் அப்படின்றதுனால அம்மனுக்கு இதை ஆனால் அடுத்த வருஷம் வச்சுப்போம். இந்தாட்டி இந்த இதை போடுவோம், இந்த இதை பார்க்க இந்த இதில் அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்றது. இதாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மாறி அம்மின் அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நாளைக்கு இப்போ லைட்டாக மட்டும் லைட்டு மட்டும் போட்டுருவேனா அம்மன் அலங்காரம் பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் சரடு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு தான் வந்து பூலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இப்போதைக்கு உங்களை தான் நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். சரி போயிட்டு இதோ நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட லோட்டஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து லோட்டஸ் மாதிரியே இருக்க இந்த இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சில்வர் வித் த கோல்டு கோட்டடு, நம்ம இந்தியாவில் வாங்கினது தான். சரி ஓகே, இதை நம்ம அம்மனை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ போயிட்டு சரடுகள்லாம் ரெடி பண்ணிடலாம். பயங்கர லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கடகடன்னு முடிச்சிட்டேன்னா அப்போ தான் நாளைக்கு காத்தலையும் எழுந்துச்சு, பசங்களுக்கு ரெகுலர் ஒர்க்கும் இருக்கா. ஸோ அதனால் பயங்கர வேலையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் இது பண்ணிவிட்டு சரடு கட்டிப்போம் பார்த்தீங்களா, அதை நல்லா ஊற வச்சு காய வச்சுட்டேன். ஸோ தட் நாளைக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ஆக்சுவலி வீடியோவில் காமிக்கிறதோட நான் கொஞ்சம் ஏர்லியராக தான் நான் எழுந்திட்டேன், எழுந்திட்டு லைக் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மணி வந்து அணி ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு பருப்பு போயிட்டுருக்கு, இது வந்துட்டு ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு போயிட்டுருக்கு. எல்லோரும் வந்து இன்ஸ்டா போட்டோ வந்துட்டு ஐலாண்டில் வைக்க சொன்னீங்க, ஐலாண்டில் வச்சிங்கன்னு எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் போயிடுற மாதிரி இருக்கா, அதனால தான் நான் அங்கேயே வச்சுட்டேன். இன்னும் டிஸ்டன்ஸ் அப்படியே இருக்குது. இன்னும் இங்கே வச்சிங்கனாலுமே எனக்கு இங்கே கபோர்ட்ஸ் அந்த இது கிச்சன் கேபினட்ஸ்லாம் வீணாகிடும் இல்லை. ஸோ அதுனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வுட்டு தான், எதனா இதுவாகிச்சுன்னா நம்ம வுட்டு கூட மாற்றிக்கலாம். ஸோ இங்கே கிச்சன் கேபினட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால தான் நான் அங்கேயே வச்சுட்டேன். ஸோ இன்னும் டிஸ்டன்ஸும் இருக்குது. அதே மாதிரி அது ஆனாக இருக்கும்போது பிரியாணி ஓப்பனில் இருக்குமானால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ஹேங்கிங் வந்து எல்லோரும் கேட்டிருந்தீங்க, இது வந்துட்டு அமேசான் ஸ்டோரில் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் போய் செக் பண்ணிங்கனாலே இது இருக்குங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் என்னெல்லாம் வாங்குகிறேன் அப்படின்றத மொத்தமாக அமேசான் ஸ்டோரில் தான் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போய் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வடைக்கு வந்து அரைச்சி வச்சாச்சு, நல்லா சூப்பராக ப்ளஃபி ப்ளஃபியாக மிக்சியில் தான் நான் அரைச்சேன், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டேன். ஸோ ஸோ சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் சாதமும் வச்சுட்டேன் அதுலேயே, வடித்த சாதம் இல்லை அதனால் அதுலேயே வச்சுட்டேன். ஸோ வடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை. கொழுக்கட்டை வந்து இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். முடிச்சுட்டு கிளம்பணும், 12 மணிக்குள்ளே முடிச்சிடணும் ப்ளஸ் கிளம்பணும். மணி இப்போவே 8 ஆயிடுச்சு, நைட்டு லேட்டாக தான் தூங்கினேன். சரி இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிக்கு வந்து தயிர் சாதம் தான் வைக்க போகிறேன். இது என்ன மாதிரி மூடினா, இதை வந்து நான் காஸ்கோவில் தான் வாங்கினேன். ஆக்சுவலி இதை பாருங்களேன், இந்த மாதிரி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ட்ரை கூட பண்ணிட்டேன், கொஞ்சம் கூட லீக் ஆக மாட்டேங்குது. ஸோ தயிர் சாதத்துக்கு இது வந்து பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டு. அணிக்குட்டிக்கு வேறு தயிர் சாதம் பிடிக்குமா, நம்ம வேறு எதுவும் பெருசாக செய்யலையா, அதனால தயிர் சாதம் மட்டும் அணிக்குட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுச்சு. ஸோ இன்னும் கிருஷிக்கு தான் ஸ்கூல் ஆரம்பிக்கல ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக் வந்துட்டு இது வச்சிட வேண்டியதான், அது பேர் என்னது, ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதுதான் அவனுக்கான இன்னிக்கான லஞ்சு. சரி ஓகேங்க, நான் போயிட்டு ஆனால் ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ வெளியே வந்து வாழை இலை வந்து பெரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கேன். இங்கே வாழை மரத்தை பார்த்தோன்னே என்னடா இப்படி காஞ்சி போய் இருக்குது அப்படின்னு தானே யோசிப்பீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நான் 2 இலையை பிரிச்சிட்டேன், அதனால தான் வந்து 4 இலையோடு இருக்குது. ஸோ இந்த 4 இலையும் நம்ம இன்னொரு ஒரு இலையை பிரிச்சிட்டோம், தட்ஸ் ஓகே. ஏன்னா இப்போ ஃபால் வந்துருச்சுன்னா திருப்பி வந்து போயிடும். ஸோ அதுக்காக நம்ம பெருசாக யோசிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து 2 பிரித்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரம் வந்து கீழே வளர மாட்டேங்குது, சைடுக்காக வளருது. அதனால தான் நிறைய கண்ணு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் குழிய ஆழமாக தொண்டணும். இதை இது சூப்பராக இருக்கு. இது வேணால் அம்மன் உட்கார வச்சுட்டு இது வடை தட்டி போடுறதுக்கு, சும்மா சில்வர் தட்டில் வச்சு படைக்கிறதுக்குன்னு வச்சுக்கலாம். செம, சரி ஓகேங்க. நம்ம மீதி வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம், சாமிக்கெலாம் பூ வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம். அதாங்க சூப்பராக வந்துட்டு சாரி கட்டிட்டு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ கடகடகடகம் ஏனோ தானம் தான் கட்டி முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய சாரி. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பட்டு சாரி தான். சரி ஓகே, இப்போ வந்து சுவாமியை வந்துட்டு
ஆக்சுவலாக இன்னும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே அந்த குளிகை டைம் அந்த டைம்குள்ளே கொண்டுட்டு வந்துடணும் அம்மா சொன்னாங்க. ஸோ அந்த டைம்குள்ளே வந்து நம்ம நேற்று நைட்டே வந்து எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காத்தால் வந்துட்டு பூலாம் அழகாக பிரிச்சுட்டு வந்து சூப்பராக வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு சுவாமியை உள்ளே கொண்டு வந்துட்டு சுவாமிக்கு பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி நம்ம நேற்றே வச்சுட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வர மகாலட்சுமியை வந்து அழகாக வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுடலாம். ஸோ அதுக்காக தான் ஆரத்தி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ விளக்கேற்றிட்டு நம்ம ஆரத்தி காமிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து லக்ஷ்மியை கூப்பிட்டுடலாங்க. இந்த பூவே வந்து லோட்டஸ் மாதிரி அழகா இருக்குங்க. சீரியஸ்லி இந்த லோக்கே பார்க்கல. சரி ஓகே, சூப்பரா நம்ம அம்பால வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேக்ரவுண்ட்ல வந்து கிறிஸ் குட்டியை வந்துட்டு பாட்டு போட சொல்லியிருக்கேன் டிவியில. ஸோ சுவாமி பாட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து சுவாமிக்கு வந்து பூவை வச்சுட்டு 10:00 ஆக போகுது, கடகடன் போய் பிரசாதம் பண்ணிட்டு 12:00 பூஜையை முடிச்சுட்டு நான் கிளம்பணும். அங்கே வந்து 12:30 நான் இருக்கணும் அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம் கடகடனை. இதில் என்ன சேலஞ்சிங்னா வீடியோ எடுத்துக்கிட்டே எனக்கு பண்ணுறதா பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது ஆக்சுவலாக. அவ்வளோதான், அழகாக சூப்பராக வந்து நம்ம லக்ஷ்மிக்கு வந்து நம்ம கார்டன்லேருந்து பறிச்சிட்டு வந்த பூவெல்லாம் வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி நேற்று நைட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இருக்குன்னா தெரியல, வ்ளாகுடைய ஸ்டார்டிங்லேயே நான் போட்டிருந்தேன். நேற்று நைட்டு வந்து நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த சரடெல்லாம் வந்து மஞ்சள் தடவி காய வச்சுருந்தோம். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக அந்த சரடு கட்டிக்கிறதுக்காக. ஸோ இதில் வந்துட்டு ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் வந்து கோத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ மீன் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரோஸுடைய பெட்டல்ஸை வந்து கட்டிட்டு ஸோ நம்ம வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு எப்பவுமே வந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் வந்து இதை நம்ம கட்டிப்போம்ல, அதுக்காக தாங்க. அவ்வளோதான். ஸோ ஓகே, இதை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைக் பிரசாதம்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப பெரிய பிரசாதம் இல்லை, சின்ன லைக் சிம்பிள் மெனு தான் நாங்கள் இன்னைக்கு வச்சுருக்கேன். பிரசாதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிரசாதம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வெள்ளத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்கேங்க. என்ன கொஞ்சம் நான் லைக் பயந்துகிட்டே இருந்தேன், சாரியில் ஆயிடுமா ஆயிடுமா லைக் டக்குன்னு எதனா ஆயிடுமான்னு. ஆனால் தேங்க்ஸ் டு காட் சூப்பராக நம்ம வந்து பிரசாதம் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதோ இல்லை வந்து பசங்களை ஸ்கூலுக்கு கணப்புனதோ இல்லை பூஜை பண்ணதோ அதெல்லாம் இல்லைங்க, நடுவில் வந்து வீடியோ எடுக்கிறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு. இன்றைக்கி இப்போ தான் வந்துட்டு நம்ம அட்டையரை வந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் சும்மா வந்துட்டு ஃபோட்டோ போட்டுட்ருக்கேன், போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்கு வந்து பூர்ணம் போயிட்டுருக்கு, பூர்ணத்துக்கு. ஸோ இங்கே வந்து அந்த கொழுக்கட்டை வந்து அவுட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஓகே, கடகடன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரணகலத்துலேயும் அதான் சதீஷ் பார்த்தேன், இந்த ரணகலத்துலேயுமா உனக்கு வந்துட்டு வீடியோ அப்படின்னு. ஸோ அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த இதுதான் யூஸ் பண்ண போகிறேன், தேங்காய். அது பேர் என்னது, டெசிகேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நார்மல் கோகோனட் யூஸ் பண்ண போகிறல, ஸோ நார்மல் டெசிகேட்டட் கோகோனட் தான். அதுதான் எனக்கு வந்து கம்ஃபியாக இருக்குது, ஸோ அதே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக.
ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இவ்வளோ வருஷம் நம்ம அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதான் நம்மளும் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அரிசி மாவு, நார்மல் அரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு முறுக்கு அந்த மாதிரி இதுக்கு மட்டும் நம்ம வந்து நார்மல் அரிசி மாவு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த புட்டு அரிசி மாவு இல்லைனா வந்துட்டு இடியாப்பம் அரிசி மாவு யூஸ் பண்ணோம். ஏன்னா அதுதான் வந்துட்டு சளிச்சு வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம லைக் இதில் ஃபீ எல்லாம் போகிறதில்ல இல்லை. ஸோ சளிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் வச்சு இன்ஸ்டாகிராமில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டீமும் போயிடுச்சு. இதில் உருளைக்கிழங்கும் சாதமும் வச்சுருக்கேன். சரி எடுத்துருவோம். அம்பாள் இங்கே வந்து வாசலில் வந்து இது வச்சுருக்கோங்க, தாமரை பூ இருக்குது பார்த்தீங்களா, அது பிளாஸ்டிக் தான், சும்மா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்க வந்து ஏற்கனவே நம்ம வந்து இன்ஸ்டா பாட்லேருந்து எடுத்து வச்சாச்சு இல்லை, அதில் வந்து தோலை உரிச்சிட்ருக்கேன். சிம்பிள் தான். இன்றைக்கி டோட்டலாக வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம நார்மலாகவே வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா வந்து நாங்கள் வெங்காயம் பூண்டு வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி மெனுலேயும் வந்து வெங்காயம் அண்ட் பூண்டு இல்லை. ஸோ உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகா போட்டுட்டு அதில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுட்டு அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணிட்டோன்னா என்னுடைய நம்மளுடைய உருளைக்கிழங்கு ரெடி. இங்கே வந்து கொழுக்கட்டை தாங்க போயிட்டுருக்கு. ஸோ முதல்ல நான் யோசித்தேன் கொழுக்கட்டையோடைய ரெசிபி போட வேணாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நாம நான் கண்டிப்பாக வந்து கணபதி பூஜை வரும்ல, ஸோ கணபதி கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு வந்து கண்டிப்பாக கொழுக்கட்டை எல்லாருமே பண்ணுவோம். இந்த மெத்தட் பயங்கர ஈஸியாக இருக்கும், ஃபட்டாஃபட்டன் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி அம்மா வந்து சொல்லிக் கொடுத்த மெத்தட் தான், அம்மா சொல்லி கொடுக்குற மெத்தட் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் நம்ம அடுப்புக்கிட்ட நிற்க தேவையில்லை. தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதுலேயும் உப்பும் ஆயிலும் போட்டுடணும். கொதித்ததுக்கப்புறம் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணோடனே நமக்கே தெரியும், ஓகே ரொம்ப போட்டுட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாயிடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லைக் அப்படியே பிசைஞ்சோன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கொழுக்கட்டை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே வந்துட்டு பாதி வெந்துருங்க. நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொழுக்கட்டை மாவு ரெடி. பூர்ணத்துக்கும் வந்து வெள்ளத்தை கரைச்சி லைக் வெள்ளம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் போட்டுட்டேன். ஸோ பூர்ணமும் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ரொம்ப ஈஸி தான். நான் போன வருஷமும் இதனுடைய ரெசிபி போட்டிருந்தேன். அவ்வளோதான். தட்டில் வந்து இது பண்ணிவிட்டு மோதகம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டுற வேண்டியதுதான். கிருஷிக்குட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அணிக்குட்டி மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா, கிருஷிக்குட்டி வந்து வீட்டில் இருக்கார். ஸோ நான் அவர்கிட்ட கொஞ்சோண்டு வந்துட்டு சொன்னேன், கிருஷிக்குட்டிமா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் எனக்கு ட்ரைபாட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிலலாம் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நடுவில். ஸோ கிருஷிக்குட்டி வந்து நமக்கு இப்போ வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நான் கடகடன் நான் வந்து டைம் பார்த்துட்டே இருந்தேன். மெயின் வந்துட்டு எனக்கு டைம் கிளம்புறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் என்னென்னா நமக்கு வந்து ராகு காலம் வந்துடக்கூடாது. ஸோ இங்கே ராகு காலம் வந்து இந்தியன் ராகு வெள்ளிக்கிழமை ராகுகாலம் வந்துட்டு அந்த கேரி அப்படின்னு சொல்லி நம்ம தேடணும், அதாவது நார்த் கேரளினா கேரி அப்படின்னு சொல்லி தேடணும், இல்லைன்னா ரேலே அப்படின்னு தேடினீங்கன்னா இங்கே வந்து ராகு காலம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அந்த ராகு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் டைம் பார்த்துட்டே இருந்தேன், அதுக்குள்ளே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. ஸோ அவ்வளோதான், நான் மோதகம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இங்கே நல்ல தண்ணி காஞ்சிருச்சுங்க. ஸோ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்மளுடைய இட்லி தட்டில் வச்சுட்டேன். ஆஸ் யூஷுவல் இட்லி வேக வைக்கிற மாதிரி நான் 15 மினிட்ஸ் கூகுளில் அலாரம் வச்சுட்டேன். ஸோ கூகுள் நல்லா கற்று கற்றுன்னு கற்றுணும், நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை கூப்பிட்றோம். அவ்வளோதான், மூடிட்டு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் வந்து வடைக்கு வந்து ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த வடை பார்ட் மட்டும்தான் எனக்கு சாரியில் வந்து என்ன பட்டுருவோமோ என்ன பட்டுருவோமோன்னு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம வந்து சுடிதாரில் போட்டுட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரி உடுத்திக்கணும். ஸோ அதான் யோசிச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோவில் வந்து நம்ம பேண்ட்ரி இது பார்த்துருப்பீங்க. சீரியஸ்லி அந்த பேண்ட்ரி இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படின்னா
பேண்ட்ரியே இப்போ கிச்சன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிறது இதுவாக இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிச்சன் கேபினட்ஸில் என்ன வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பேண்ட்ரியிலலாம் நம்ம பருப்பு வந்து பெரிய பெரிய டப்பாவில் இருந்தது, கிச்சன் கேபினட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகா பொடி, மஞ்சள் பொடி, சின்ன சின்ன விஷயம் இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக வந்து கிச்சன் கேபினட்ஸ்லாம் வந்து நான் ஃபுல் டூர் போடுறேன். ஸோ உங்களுக்கும் தெரியும் நம்மளுடைய கிச்சன் கேபினட்ஸில் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வடையை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க நம்ம. இப்போ 10:50 ஆகுது. ஸோ வடை மாவு நம்ம காலையிலேயே அரைச்சிட்டு, ஐயோ ட்ரெஸ்ஸில் இருக்குது, ஸோ வச்சதுனால நல்லா அப்படியே சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா உளுந்து வடை நிறைய தான் அரைச்சி வச்சுருக்கேன் வடைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வெத்தலை பார்க்குவாங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சேர்த்து வந்துட்டு நல்லா சூப்பராக உளுந்து வடை போட்டு கொடுத்துடலாம். ப்ளஸ் வந்துட்டு வேறு எதுனா வந்துட்டு பண்ணலாம், உளுந்து வடை ஸ்வீட்டு எதுனா கொடுக்கணும். கொழுக்கட்டை வந்து ஈவினிங் வந்து போட்டு ட்ரைம் ஆகுமான்னு தெரியல, பார்ப்போம். எல்லோரையும் வந்துட்டு 5:30 மேலே வர சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்மளை வந்துட்டு வேறு ஒருத்தவங்க வந்துட்டு 6:00 போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இந்த வாட்டி வந்துட்டு வடை கொஞ்சம் நல்லாவே வருது. போன வாட்டி வீடியோ எடுக்கும்போதெல்லாம் வந்து வடை சொதப்பிச்சேன், நான் பண்ணிடுவேன். வீடியோ எடுக்கும்போதெல்லாம் வடை சொதப்பிச்சேன், அந்த மாதிரி வராமல் ஒழுங்காக வருது. வடை போய்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நம்ம கொழுக்கட்டை டைமர் முடிஞ்சிடுச்சு. சூப்பர், பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக வந்திருக்கு. சரி 2 செகண்ட் கழித்து எடுத்துரும் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீரியஸ்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ சாயந்தரம் நம்ம வந்தவங்க பார்த்தீங்களா கெஸ்ட், அவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா நம்ம பண்ண மெத்தட் ஈஸி அண்ட் வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட் மெத்தட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து வடைக்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. வடை நான் கொஞ்சம் வந்து லைக் சீக்கிரமாக தான் எடுத்துட்டேன், டைம் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்ல பொன்னிறமாக வந்துடும். தட்ஸ் ஓகே, நான் ஈவினிங் வந்துட்டு பார்க்கும்போது வேணால் நம்ம இன்னும் நல்ல பொன்னிறமாக வந்து வறுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு பூஜை பண்ணுற லேட் ஆயிடுச்சு, அதனால வடையும் எடுத்துடலாம். முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. முடியலன்னா நான் எனக்கு முடியலன்னு சொன்னேன், ஒர்க் இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே உரிடு வச்சாச்சு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நெய் வந்து காய்ச்சினது, ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளே நெய் காய்ச்சி வச்சுருக்கோம். ஸோ வடை, கொழுக்கட்டை, இன்னொரு ஒரு வடை ஈடு போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே உருளைக்கிழங்கு, இன்னொரு ஒரு வடை ஈடு போயிட்டு இருக்கு. அப்படியே போடுறேன் தானே யோசிக்கிறீங்க, இப்படியே கட் பண்ணிப்போம். என்னென்ன வேலைலாம் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, ஸோ இன்னும் சாம்பார் பண்ணணும். சாம்பார் வந்துட்டு நான் பூஜை முடிச்சுட்டு தான் பண்ண போகிறேன், பருப்பு மட்டும் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, மணி வந்துட்டு 11:15. நான் வந்து இப்போ ஆரம்பித்தோம் தான், இன்னும் ஒரு 11:30 ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தாதான் ஒரு என்ன சொல்கிறது படகடன் முடிச்சிட்டேன்னா இங்கே வந்து ராகு காலம் வந்துட்டு 11:40 ஆரம்பிக்குது நாங்கள் இருக்க ஏரியாவில். ஸோ அதுக்குள்ளே நான் ஆரம்பிச்சாகணும். அவ்வளோதாங்க, சுவாமி பிரசாதம் எல்லாம் ரெடி. இப்போ நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து சுவாமி பிரசாதத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாழை இலையை போட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சின்ன வாழை இலை தான், ஏன்னா வந்து நம்மளுடைய சின்ன வாழை மரம்னால கரெக்டாக இருந்தது நம்ம சுவாமிக்கு. ஸோ கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வடை எல்லாமே வைக்கல, ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் தான். ஸோ யூஸ்வலாக சொல்லுவாங்க இது வந்து வரலட்சுமி நோம்புனால இந்த வாழை இலையில் வந்துட்டு பூஜை பண்ணுற அவங்க தான் சாப்பிடணும், அதாவது விமன்ஸ் தான் சாப்பிடணும். ஸோ அதனால நான் தான் சாப்பிட போகிறேன், அவ்வளோதான். கொஞ்சோண்டு வந்து லைக் புளியோகரை, அதுக்கப்புறம் வந்துட்டு சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நெய் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நெய், அதுக்கப்புறம் தயிரும் வந்து நான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அதுக்காக சுவாமிக்காகவே வந்து உரக்கூத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் எனக்கு பாயசம் தான் மிஸ் ஆன மாதிரி இருந்தது, ஆனால் பரவாயில்ல, தட்ஸ் ஓகே, டைமும் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்னும் வந்து பாயசம் கியாசம் பண்ணிவிட்டு லைக் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக எழிஞ்சிருந்தேன்னா பண்ணியிருக்கலாம், ஆனால் டயர்டில் வந்து நைட் லேட்டாக தூங்கினனால லேட்டாக எழுஞ்சிட்டேங்க. ஓ, ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ ஹாப்பி,
பிளான் போட்ட அளவுக்கு ஓரளவுக்கு நான் பண்ணிட்டேன். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து சாமி நமஸ்காரம் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்குட்டி சதீஷ் நாங்கள் எல்லாருமே வந்து சரடு கட்டிக்கிட்டோம். இன்னொரு ஒரு சரடு வந்து அணிக்குட்டிக்காக நாங்கள் வந்து சாயந்தரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவனும் வந்து உடனே சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி நமஸ்காரம் பண்ணி நம்ம குட்டிக்கும் வந்து கட்டி விட்டுடலாம் அப்படின்னு தான். ஸோ இதோட வந்து பிரசாதம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக முடிஞ்சிச்சு பூஜை. லாஸ்ட் மினிட்ல வந்து ஜாயின் பண்ணாரு. இதோ பாருங்க, என் கையில் கட்டிக்கிட்டாச்சு, உங்கள் கையில் எங்க சதீஷ். கிருஷ்குட்டி ஒன்று எங்கம்மா, யூஸ்வலாக கேர்ள்ஸ் மட்டும்தான் கட்டுவோம்வாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சே லக்ஷ்மி கடாட்சியம் நாங்கள் எல்லாருக்குமே வரட்டும் அப்படின்னாலும் எல்லாருமே கட்டிக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. இப்போ சுவாமி இது பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு நான் கிளம்ப வேண்டியதுதான். நாங்கள் லஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். 12 o'clock கழிச்சா யா லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பணுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம வந்துட்டு சாயந்தரம் மீட் பண்ணலாம். எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் மீட் பண்ணலாம். எப்படி கண்ணா இருக்கு? சாயந்திரம் Bye-bye. Bye. சாயந்திரம் மீட் பண்ணுவோம்.